பணம் நம்மை காக்காவிட்டாலும் புண்ணியம் காக்கும். அப்படின்னா தான தர்மம் செய்தால் புண்ணியம் கிடைக்குமா? பொதுவாக தான தர்மங்கள் செய்வது மிகவும் சிறந்தது, நம்மை காக்கும் கவசம் போன்றது. ஒரு ஒரு விதியே மாற்றக்கூடியது எப்படி என்கிறீர்களா? பார்ப்போம் வாருங்கள். ஒரு ஊரில் மிகப்பெரிய கரிமி ஒருவன் இருந்தான். தர்மம் என்று சொல்லியே அறியாதவன். அவன் பிச்சைக்காரர்களுக்கு மறந்தும் கூட தர்மத்தை செய்யாதவன். அவன் வீட்டிற்கு தெரியாதனமாக எவராது வந்து மா தாயே என்று பிச்சை கேட்டால் நாயை விட்டு ஏவ விடுவான். விரட்டி விட்டு தான் மறுவேளை பார்ப்பான். ஏனென்றால் அவன் வீட்டு முற்றத்தில் உள்ள தோட்டத்தில் அழகான பூச்செடிகள் உண்டு. பிச்சை கேட்டு வருகின்றவர்கள் போகும்போதும் வரும்போதும் ஏதாவது பூவை பறித்து கொண்டு சென்று விட்டால் யாசம் கேட்போர் வாயில் நிற்க கூட அனுமதி கூட கிடையாது. அன்று ஆடி அமாவாசை. உள்ளே அமர்ந்து அவன் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தான். வாசலில் சத்தம் கேட்டது. ஐயா சுவாமி ஏதாவது தர்மம் போடுங்கள் ஐயா அப்படின்னு. சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சுவாமி அப்படின்னு கேக்குறான் பிச்சைக்காரன். உட்கார்ந்தவரை வாயை நோக்கி எட்டி பார்த்தான். சாப்பிட்டுனே எட்டி பார்க்கிறான். ஒரு வயதான வரதேசி கையில் திருவோட்டுடன் நின்று கொண்டிருந்தார். இவன் தான் பிச்சைக்காரர்களை ஏறெடுத்தும் கூட பார்க்க மதனாயிற்று. எதுவுமே அறியாதன போல அவன் சாப்பிடும் சாப்பாட்டில் குறியாகவே இருந்தான். பிச்சைக்காரன் அவனை பற்றி கேள்விப்பட்டு இருப்பான் போல தெரிது. இவனிடம் இன்று யாசகம் பெறாமல் நான் போவதில்லை என்ற உறுதியுடன் நின்று கொண்டிருந்தான் அந்த பிச்சைக்காரன். இவனோ இல்லை போயா என்று சொல்லக்கூட விரும்பாமல் உணவு சாப்பிட்டு கொண்டே இருந்தான். பொறுமை இருந்த பிச்சைக்காரன் இவன் வீட்டு முற்றத்தில் வந்து நிற்க அதை பார்த்த இவனுக்கு கோபம் தலைக்கேறியது. சாப்பிடுவதை நிறுத்தி விட்டான். எழுந்து ஓடி வந்தான். யோ அறிவில்லையா உனக்கு? பாட்டுக்கு நீ உள்ளே வர்றிய, போயா முதல் வெளியே, இங்கிருந்து போ. தர்மம் இல்லை கர்மம் இல்லை, போயா எழுந்து போயா அப்படின்னு சொல்றான். ஐயா நான் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சையா, ஏதாவது பழைதிருந்தா கொடுங்க ஐயா அப்படின்னு கெஞ்சி கேக்குறாரு. யோ அதெல்லாம் ஒண்ணுல சொல்லிட்டேன்ல, முதல்ல இடத்தை காலி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த பரதேசி இவனிடம் ஏதாவது பெறாமல் இந்த இடத்தை விட்டு நகர்வதில்லை என்று உறுதி கொண்டான். அவன் விடாகண்டன் என்றால் இவன் கொடாகண்டன் அல்லவா? பதி சாப்பாடு இருந்து எழுந்து வந்திருந்தபடியால் இவன் கோபம் தலைக்கேறியது. தனது எச்சில் கையை பிச்சைக்காரன் நோக்கி ஓங்கி அவன் அடிக்க போனான். பிச்சைக்காரன் அதை எதிர்பாராது மிரண்டு போய்விட்டான். அவன் சற்று பின்னாங்க. இந்த அரியபறையில் இவனது எச்சில் கையில் இருந்த ஒரு சோற்று பருக்கை பறந்து போய் பிச்சைக்காரன் திருவோட்டில் விழுந்தது. பிச்சைக்காரன் முனைய முனைய அம்பாட்டுக்கு போயிட்டான். இவன் மீண்டும் வீட்டுக்கு வந்து சாப்பிட தொடங்கினான். இப்படி ஆண்டுகள் போயினே இருக்குது. ஒரு நாள் நோயப்பட்டு படுக்கை விழுந்து இறந்து விடுகிறான். யாரு? அந்த பணக்காரன். யமத்துவதர்கள் இவர்கள் சங்கிலே பிணித்து இழுத்துக் கொண்டு யமதர்மம் முன்னே நிறுத்துகின்றன. சித்திரகுப்தன் இவனுடைய கணக்குகளை பாக்குறாங்க. பிரபு ஒரு புண்ணியம் கூட எதுவுமே செய்யல பிரபு, இவன் நரகத்தில் உள்ள அத்தனை தண்டைகள் இவனுக்கு பொருந்தும் என்றார்கள். என்ன சொல்கிறாய் சித்திரகுப்தா? மறந்து கூட புண்ணிய செயலை செய்து இல்லையா? சித்திரகுப்தன் சொல்றான், ஆம் பிரபு ஒரு புண்ணியம் கூட இவன் செய்ததே கிடையாது. சித்திரகுப்தா மனிதராக பிறந்தர் எவரும் நூத்து நூறு பாவம் அல்லது நூத்து நூறு புண்ணியம் என்னும் செய்திருக்க முடியவே முடியாது. நன்றாக மீண்டும் கணக்கை பாரப்பா அப்படின்னு யமதர்மராஜ் சொல்றாரு. மறுபடியும் சித்திரகுப்தன் ஜனன மரண வாழ்க்கையை கணக்கை பார்த்து சித்திரகுப்தன் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்றாப்டி. இவன் புண்ணிய செயலியே செய்வதில்லை என்று அறிவித்து கூறிவிடுகிறான் சித்திரகுப்தன். இருந்தாலும் யமனுக்கு திருப்தி இல்லை. இவன் முகத்தை பார்த்தால் தன்னை மறந்து இவன் ஏதோ புண்ணிய செயலை செய்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறதே. எதற்கும் அஷ்டதிக்க பாலர்களை மற்றவர்களை கேட்டு விடுகிறேன் என்று அஷ்டத்துக்கு பாலர்களை மற்றவர்களை அங்கு வருமாறு கூப்பிடுறாரு. அஷ்டத்துக்கு பாலர்கள் அங்கு வராங்க. அஷ்டத்துக்கு பாலர்களில் யமனும் ஒருவன். தர்மராஜா எங்களை அழைத்ததன் காரணம் என்னவோ என்று அவர்கள் கேட்கிறாங்க. இந்த மானிடம் வழக்கை கூறுகிறான் யம தர்மராஜன். இவன் இவனை அறியாமல் ஏதேனும் புண்ணிய செய்திருக்க வேண்டும் என்று என் உள்மனம் கூறுகிறது. சித்திரகுப்தனால் அதை கணிக்க முடியவில்லை. நீங்கள் தானே மக்களின் பாப புண்ணிய செயல்களை எப்போதும் கண்காணித்து வருபவர்கள். இவனை அறியாமல் இவன் ஏதாவது புண்ணிய செயலை செய்திருக்கிறானா என்று பாருங்கள். உடனே அஷ்டத்துக்கு பாலர்கள் அனைவரும் உதட்டை பிதிட்டுகின்றனர். ஆனால் வாயுதேன் மட்டும் இவன் இவனை அறியாமல் ஒரு புண்ணிய செயலை செய்திருக்கிறான். என்ன புண்ணியம்? மகத்துவமிக்க ஆடி அமாவாசை தினத்தன்று தன்னிடம் யாசம் கேட்டு வந்த பிச்சைக்காரனை இவன் அடித்து விரட்ட எத்தனைத்த போது இவனது கையில் ஒட்டியிருந்த சோற்று பருக்கை பறந்து போய் பிச்சைக்காரனின் திருவோட்டில் விழுந்தது. அந்த பருக்கை சுமந்து சென்றது நான் தான் என்றான் வாயு பகவான். அதை கேட்ட யமன், நான் கணித்தது சரியாய்விட்டது வாயு பகவானே. இவன் செயல் தீய நோக்கத்தோடு அமைந்திருந்தாலும் அவனை அறியாமல் பித்திருக்கக்கூடிய ஆடி அமாவாசை என்று இவன் ஒரு சோற்று பருக்கை தானம் செய்தபடியால்
இவனது தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன. மீண்டும் பூலோகத்தின் நல்ல குலத்தில் பிறந்து உத்தமமான செயல் செய்து சுவர்க்கத்தை அடைவனாக. அதே சமயம் யாசகம் கேட்பவரை அடிக்க பாய்ந்த காரணத்தால் அதற்குரிய தண்டனையும் பூலோகத்தை அனுப்பிக்க வேண்டும். அருளாசி வழங்கி அவனை அனுப்பிவிடுகிறான் யம தர்மராஜன். அடுத்த பிரிவின் நல்ல குலத்தில் பிறக்கும் அவன் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்ந்து வருகின்றான். தான தர்மங்களும் செய்து வருகின்றான். இருப்பினும் முன் ஜென்மத்தில் யாசகம் கேட்டோரை அடிக்க பாய்ந்ததால் ஏற்பட்ட பாபத்தின் காரணமாக முதுவை காலத்தில் பக்கவாதம் ஏற்பட்டு ஒரு கை சேர்ந்து விடுகிறது. இருப்பினும் தனது முன்வினையால் இது நமக்கு ஏற்பட்டுள்ளது போலும் தன்னை தேற்றிக் கொண்டு இறுதிவரையில் தர்மம் தவறாது வாழ்ந்து மறைந்தான். ஆடி அமாவாசை என்று ஒரு சோற்று பொருக்கு தானம் செய்தால் கூட சொர்க்கந்தான் என்று தவற எடுத்துக்கொள்ள கூடாது. தெரியாமல் செய்த ஒரு நல்ல செயலுக்கே இத்தனை மகிமை என்றால் விசேஷ நாள் கிழமை ஆகியவற்றின் மகத்துவத்தை அறிந்து மனமுமிந்து செய்யும் தான தர்மனின் பலனை எத்தியாவது இருக்கும் என்று கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். நற்செயல்கள் மற்றும் புண்ணிய காரியங்கள் மேல் உங்களுக்கு ஈடுபாடு வந்துவிட்டால் ஒரு கட்டத்தில் அதை நீங்கள் கடமையாக செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். பாவ செயல்கள் செய்பவர்கள் தங்களை அறியாமல் நல்ல செயல்களை செய்யும் போது இறைவன் அவர்களின் தவறுகளை மன்னித்து அவர்கள் செய்த நல்ல செயலை மட்டம் கருத்தில் கொண்டு அவர்களை தடுத்தாட்கொள்கிறான் எம்பெருமான் சிவன். இறைவனது இந்த குணம்தான் இன்றும் பலரது வாழ்க்கையை தடம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை மட்டும் சேர்க்காமல் தான தர்மங்களை செய்து புண்ணியத்தையும் சேர்த்து வாருங்கள். பணம் காக்காவிட்டாலும் புண்ணியம் உங்களை காக்கும். தெரியாமல் செய்த ஒரு நல்ல செயலுக்கு இத்தனை மகிமை என்றால் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற பித்ருக்குரிய தினங்கள், சந்திரன் சூரிய கிரணங்கள் ஏற்படும் புண்ணிய காலங்கள், தீபாவளி, பொங்கல், நவராத்திரி, விஜயதசமி, கார்த்திகை போன்ற பண்டைய காலங்களிலும், சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கிய விரத நாட்களிலும் தான தர்மங்கள் செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரக்கூடியது. விசேஷ நாட்கள் கிழமை ஆகியவற்றின் மகத்துவை அறிந்து மனமுந்து செய்யும் தான தர்மங்கள் பலன் எப்படி இருக்கும்? பணம் காக்காவிட்டாலும் புண்ணியம் உங்களை காக்கும்.